Hello guys, welcome to Exams Daily. So, in the video, we will talk about TNUSRB PC. So, we will talk about the police examination. So, we will talk about the police, TNUSRB na enna TNUSRB PC la enna na vacancies irukku abindrathu ellathiyume nama thaniya or video potrukom so andha video paakadhavanga paathirunga so indha video la TNUSRB PC na enna a PC oda exam pattern and syllabus than paakaporum so oru nalla vishayam enna abina idu vandu gramapura manavargalukku illa tamil vali kalvila padichavungalukku romba helpful ana or examination a irukapodu yen abin paathona idhila full and full tamil la mattum than namakku kelvigal kekpaanga adu taandi aangilathil namakku kelvigal kekka poradilla so adanal tamil medium students a irundhangna or happy ana news a idu so ipo paarenga இப்போ இதுல என்னன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க எனக்கு வந்து மொத்தம் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குதுப்பா சோ நான் எப்படி எல்லாம் எனக்கு அந்த மார்க்க ஸ்ப்ளிட் அப் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு பகுதி 1 பகுதி 2 அப்படினு சொல்லி இரண்டு படிநிலைகளா இருக்கும் இதுல பகுதி 1 அப்படின்றது தமிழ் மொழி தகுதி தேர்வு சோ இந்த தகுதி தேர்வுல 80 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும் இந்த 80 மதிப்பெண்களுக்கு குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே உங்களுடைய பிரிவு 2 அப்படிங்கற இந்த பகுதி திருத்தம் செய்யப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த பகுதி 2ல எனக்கு என்ன கேட்பாங்க அப்படினா முதன்மை எழுத்து தேர்வு சோ இப்போ வந்து பேட்டர்ன் பார்க்கலாம் அடுத்து என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம் வீடியோவை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க 70 மதிப்பெண்களுக்கு நமக்கு கொள்புரி வகையில ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படினு சொல்லுவோம் இல்லையா சோ அது வந்து கேட்பாங்க GK செக்ஷன் பொது அறிவு செக்ஷன் சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க இது 80 அப்படிங்கிறது நம்மளுடைய எலிஜிபிலிட்டி மட்டும்தான் இத வந்து கன்சிடரேஷன்ல எடுத்துக்க மாட்டாங்க நீங்க இந்த 70க்கு எவ்வளவு மதிப்பெண் எடுக்கறீங்க அப்படின்றது மட்டும்தான் முக்கியம் நீங்க தமிழ்ல 32 எடுத்தால் மட்டுமே அதுவும் சாத்தியம் ஓகேவா நீங்க 32க்கு கம்மியா எடுத்தீங்கனா அப்படியே உங்க பேப்பரை Reject பண்ணிருவாங்க in case Tamil நீங்க 32க்கு அதிகமா எடுத்துக்கிங்க அப்படிங்கற பட்சத்துல உங்களுடைய பகுதி 2 திருத்துவாங்க பகுதி 2 அப்படிங்கறதுல இருந்து நமக்கு 70 மதிப்பெண்கள் தான் கன்சிடரேஷன் சோ அடுத்து உடற்கூறு அளத்தல் உடற் தகுதி தேர்வு சோ இந்த உடற்கூறு அளத்தல் உடற் தகுதி தேர்வுக்கு பொறுத்த வரைக்கும் மதிப்பெண்கள் எதுமே வழங்க போறது இல்ல ஏனா ஹைட் அண்ட் weight தான் செக் பண்ண போறாங்க அந்த ஹைட் அண்ட் weight எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோல பார்த்திருப்போம் உடல் திறன் போட்டிகள் உடல் திறன் போட்டிகள் அப்படினா அந்த கயிறு ஏறுறது நீளம் தாண்டுதல் இப்படிப்பட்ட போட்டிகள் எல்லாம் பாங்களையா இந்த போட்டிகள்ல அதிகபட்சமா 24 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கறாங்க விண்ணப்பதாரர்கள் அனைத்து உடல் திறன் போட்டிகளையும் போலீஸ்ல என்னென்ன உடல் திறன் போட்டிகள் எல்லாம் கொடுக்கறங்களோ அதுல எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் கண்டிப்பா பண்ணிக்கிறணும் உங்களுக்கு ஹையஸ்டா 24 மார்க் இருக்கும் அந்த 24க்கு நீங்க எவ்வளவு எடுக்கறீங்க அப்படின்றதுதான் இந்த தேர்ட் டெஸ்ட் ஓகேவா அடுத்து சிறப்பு மதிப்பெண்கள் இந்த சிறப்பு மதிப்பெண்கள்ல உங்களுக்கு மொத்தமா 6 மதிப்பெண்கள் கொடுக்கறாங்க இந்த 6 மதிப்பெண்களும் எதை பேஸ் பண்ணினா நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது NCCல சேர்ந்திருப்பீங்க NSSல சேர்ந்திருப்பீங்க இந்த மாதிரி திட்டங்கள்ல நிறைய இதுல சேர்ந்திருப்போம் இல்லையா சோ அப்படி நீங்க சேர்ந்திருந்தீங்க இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த 6 மார்க்ஸ் வந்து கொடுக்கறாங்க உங்களுடைய தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் விளையாட்டு போட்டிகள் சோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இருந்தீங்க நீங்க வந்து தேசிய மாணவர் படையில இருக்கீங்களா ஓகே சூப்பர் உங்களுக்கு 2 மார்க் இல்ல நான் நாட்டு நலப்பணி திட்டத்திலயும் இருந்திருக்கேன் அப்படினா உங்களுக்கு சூப்பர் இன்னும் 2 மார்க் அப்பனா 4 மார்க்ஸ் நான் ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா வந்து கான்ஃபிடன்ட்டா ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்லாம் போயிருக்கேன் அப்படினா வெரி வெரி குட் உங்களுக்கு இன்னும் 2 மார்க் சோ ஓவராலா 6 மார்க் இல்லப்பா நான் வந்து நாட்டு நலப்பணி திட்டத்துல இல்ல தேசிய மாணவர் படை அண்ட் வென்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் நிறைய இருக்கு அப்படினா உங்களுக்கு 4 மார்க் இந்த மார்க் எல்லாத்தையுமே நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கலாம் சோ ஓவராலா தெரியதா இங்க ஒரு 70 மதிப்பெண்கள் இங்க ஒரு 24 இங்க ஒரு 6 மதிப்பெண்கள் ஓவராலா 100 மதிப்பெண்களுக்கு நம்மளுடைய தேர்வானது நடைபெற போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சரி ஓகே தேர்வு இப்படிதான் நடக்கும் அப்படின்றத சொல்றீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ் தமிழ் பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்
40% of marks, அதாவது 32 மதிப்பெண்கள் கண்டிப்பா எடுத்திருக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்து இலக்கணம்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, எதெல்லாம் அந்த கான்செப்ட்ல வரும். இதுக்குமே 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை, சமச்சீர் கல்வி புத்தகங்களை படிச்சால் போதும். ஓகேவா? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், சோ மொழி திறன், அதை நம்ம வந்து எஸ்ஐ வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எஸ்ஐ வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ அதில் இருக்க அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இதை ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. அடுத்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குறளில் ஆரம்பிச்சு, ஸோ இங்கே பார்த்தீங்க புதுக்கவிதைகள் வரைக்கும், ஸோ இவங்க பற்றின தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள், இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம படிக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல, தமிழறிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தமிழின் தொன்மை எப்படி இருந்துச்சு, தமிழரின் பண்பாடு என்ன, தமிழ் உரைநடைகள் என்னெல்லாம் இருக்கு, தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு தொடர்பான செய்திகள், அதோட மேற்கோள்கள், அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். ஓகே மாசா, எனக்கு வந்து பகுதி 1 சொல்லிட்டீங்க, அதுல வந்து நான் 32 மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டு முதன்மை எழுத்து தேர்வா இருக்கும். இந்த முதன்மை எழுத்து தேர்வு உங்களுக்கு 70 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பகுதி ஆ அண்ட் பகுதி ஆ இருக்க போது. பகுதி ஆனா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பொது அறிவு 45 வினாக்கள், 45 மதிப்பெண்களுக்கு. அப்படி எனக்கு பகுதி ஆல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் படி, ஓகே, 10ஆம் வகுப்புல, அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து, அதாவது 10ஆம் வகுப்பு வரைக்கும், அவங்க 6ஆம் வகுப்புன்னு மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும் சொல்லிட்டாங்க. என்னென்ன பாடங்கள்? இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல், வரலாறு, புவியியல், இந்திய அரசியல், பொருளாதாரம். அடுத்து பொது அறிவிலேயே நடப்பு நிகழ்வுகள் வந்துடணும், நடப்பு நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து பகுதி ஆ என்னது, ஆவன்னா என்னதுன்னா உளவியல் தேர்வுகள், சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுல வந்து 25 கேள்வி கேட்கிறாங்க, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மார்க், 25 மார்க்ஸ் வந்து இந்த பார்ட். ஓகேவா? என்னென்ன படிக்கணும் அப்படின்னா இதுலயுமே ஒரு 5 வகையான பேசிக் டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு கம்யூனிகேஷன் ஸ்கில், நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. எண் பகுப்பாய்வு, நியூமெரிக்கல் அனாலிசிஸ், தருக்க பகுப்பாய்வு, லாஜிக்கல் அனாலிசிஸ், அறிவாற்றல் திறன், மென்டல் எபிலிட்டி, அண்ட் தகவல்களை கையாளும் திறன், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா ஒரு 5 ஸ்கில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோல இதுவரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ வருங்கால போலீஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.